கௌதாவியும் முயலும் கதை கேட்டீங்க இல்லையா? இப்ப அந்த கதையிலிருந்து உங்களுக்கு சில கேள்விகள், விடை சொல்லுங்க. முதல் கேள்வி, கௌதாகி எங்கு வாழ்ந்து வந்தது? இரண்டாவது கேள்வி, கௌதாகி ஏன் கோபம் கொண்டது? மூன்றாவது கேள்வி, முயலும் கௌதாகியும் யாகை தேடிச் சென்றன? நான்காவது கேள்வி, தேடாமலேயே உணவு கிடைத்து விட்டது என்று கூறியது யார்? ஐந்தாவது கேள்வி, கௌதாகியும் முயலும் சண்டையில்லாமல் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தன எவ்வாறு? முதல் கேள்வி, கௌதாகி எங்கு வாழ்ந்து வந்தது? பதில் சொல்லுங்க. சரி, நீங்க சொன்ன பதில் சரியானதான் பார்க்கலாமா? கௌதாகி புதரில் வாழ்ந்து வந்தது. இரண்டாவது கேள்வி, கௌதாகி ஏன் கோபம் கொண்டது? நீங்க விடை சொல்லுங்க. சரி, நீங்க சொன்ன விடை சரியானதான் பார்க்கலாம். இறை தேடி நெடுநாட்கள் வேறு இடத்தில் தங்கிவிட்டு திரும்பிய கௌதாகி தன் புதரில் முயல் ஒன்று வந்து தங்கியிருப்பதனை கண்டு சினம் கொண்டது. மூன்றாவது கேள்வி, முயலும் கௌதாகியும் யாகை தேடிச் சென்றன? சரி, நீங்க சொன்னது சரியான விடையான்னு பார்க்கலாம். முயலும் கௌதாகியும் ஒரு பூனையை தேடிச் சென்றன. நான்காவது கேள்வி, தேடாமலேயே உணவு கிடைத்து விட்டது என்று கூறியது யார்? சரி, நீங்க சொன்னது சரியான விடையான்னு பார்க்கலாம். தேடாமலேயே உணவு கிடைத்து விட்டது என்று கூறியது பசியால் களைத்து கண்மூடி உட்கார்ந்திருந்த பூனை. ஐந்தாவது கேள்வி, கௌதாகியும் முயலும் சண்டையிடாமல் இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தன எவ்வாறு? சரி, நீங்க சொன்னது சரியான விடையான்னு பார்க்கலாம். வஞ்சக எண்ணம் கொண்ட பூனை சூழ்ச்சி செய்து கௌதாகியையும் முயலையும் தனக்கு அருகில் வந்து பேசுங்கள் என்று கூறி அவற்றை பிடித்து இரையாக்க முயன்றது. ஆபத்தை உணர்ந்து இரண்டும் ஓடியும் பறந்தும் தப்பித்தன. இதனால் கௌதாகியும் முயலும் சண்டையிடாமல் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தன. உரிய சொல்லை எடுத்து எழுதுக. இங்க ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்கியத்துக்கு இரண்டு விடைகள் இருக்கு. இரண்டும் ஒரே ஒளியை கொண்டவைதான், ஆனால் இரண்டும் வெவ்வேறு பொருள் உடையவை. இறை இறை இரண்டையும், இரண்டில் எது வந்து அதற்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். புறாக்கள் டேஷ் தேடி சென்றன. இறையா இறையா? இதற்கு உங்களுக்கு பொருள் தெரியணும் இல்லையா? அதற்காக நீங்கள் பார்த்துக்குங்க. இறைனா உணவு, இறைனா இறைவன். அப்ப புறாக்கள் டேஷ் தேடி சென்றன. எதை? சரியான விடை இறை, உணவு. அப்ப இந்த இறை தான் வரும். இரண்டாவது கேள்வி, உன் வீட்டு மாடியில் புத்தகங்கள் இருக்கின்றன, எங்கு? அறையிலா அறையிலா? அறை என்பது பாதி, அறை என்பது வீட்டின் அறை. எங்கு? சரியான விடை அறை, பெரியகை என்பதே சரியான விடை. மூன்றாவது கேள்வி, கடைக்காக டேஷ் இல்லை என கூறினார், சில்லகையா சில்லகையா? சில்லகை என்பது சிறிய மதிப்புள்ள நாணயம். சில்லகை என்பதற்கு பொருள் தெரியவில்லை. அப்ப எந்த சில்லகை? ஆமாம், இந்த சில்லகைதான். உலகம் டேஷ் விரிந்தது, பறந்தா பறந்தா? பறந்து என்றால்
சிவகுடன் பகத்தல் என்பது பொருள். பகந்து என்றால் பகந்து விரிந்த பகுதி என்பது பொருள். உலகம் டேஷ் விரிந்தது, எந்த விடை? ஆம், சரியான விடை பரந்து என்பதுதான். இந்த செயல்பாட்டில் நீங்கள் ஒரு வண்ணத்து பூச்சியை உருவாக்க போகிறீங்க. வண்ணத்து பூச்சி எவ்வளவு அழகானதுன்னு தெரியும் இல்லையா? சரி, வாங்க உருவாக்கலாம். முதல்ல இது போல் ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டு அதை உருளையா மடியுங்க. அதுக்கு இரண்டு கண்கள் வச்சுக்கோங்க. பிறகு அந்த உருளையின் மேலே இது போல் ஒரு துணியால் சுற்றி கட்டி அதை ஒட்டிடுங்க. ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டு இது போல் வண்ணத்தி பூச்சியோட இறகு வடிவத்தை வெட்டி அதன் மேலே பூ பூவாக இது போல் ஒட்டிடுங்க. காகிதங்களை வெட்டி இப்போ அந்த அட்டை இறகுடன் தயார். இந்த உருளையும் காதுகள் மற்றும் கண்களோட தயார். இந்த அட்டை, வண்ணமயமான அட்டை மேலே இந்த உருளையை கொண்டு வந்து வைங்க, ஒட்டுங்க. இப்போ உங்களுக்கு வண்ணமயமான வண்ணத்து பூச்சிகள் தயார்.